ஒன்றிய பாஜக அரசு எதை பற்றியும் சிந்திக்காமல் தான் தோன்றித்தனமாக ஜனநாயக நாட்டில் சர்வாதிகார போக்குடன் ஆட்சி செய்து வருவதாக குற்றம் சாட்டியுள்ள பழனி சட்டமன்ற உறுப்பினருமான I.P.Senthil Kumar. ஹிந்தி திணிப்பை அமித்ஷா குழு திரும்ப பெறும் வரை திமுகவின் போராட்டம் தொடரும் எனவும் போராட்டத்தின் முடிவில் பாஜக வீழ்த்தப்படும் எனவும் எச்சரிக்கை விடுத்துள்ளார். இன்றைக்கு பொதுவான மொழி ஆங்கிலம். எல்லா மாநிலங்களிலும் ஆங்கிலத்தின் வழியில்தான் பணியாளர் தேர்வாணையத்தில் தேர்வு எழுதுகிறார்கள். போட்டித் தேர்வுகளில் ஆங்கிலத்தில்தான் எழுதுகிறார்கள். இனி அந்த மாநிலங்களில் இந்தியில் எப்படி எழுதுவார்கள்? அதை இந்தியாவை ஆளுகிற மத்திய ஒன்றிய அரசை ஆளுகிற ஒரு பிரதமர் அவர்களும் உள்துறை அமைச்சர் அவர்களும் சிந்தித்திருக்க வேண்டாமா? எதை பற்றியும் சிந்திக்காமல் தான் தோன்றித்தனமாக தாங்கள் செய்வதுதான் சரி என்கிற உணர்வோடு ஜனநாயக நாட்டில் சர்வாதிகாரத்தினுடைய அதிகாரத்தை முன்னெடுத்திருக்கிறார். இப்படிப்பட்ட அனைவருக்கும் எதிரான இந்த கருத்துக்களை திரும்ப பெற வேண்டும். அதுவரை இந்த போராட்டம் இன்று தொடங்கிய இந்த போராட்டம் தொடர்ந்து நடந்து கொண்டுதான் இருக்கும். எப்படி விவசாயிகள் போராட்டம் தொடங்கியதோ அதுபோல இந்த போராட்டம் இன்றைக்கு தொடங்கி இருக்கிறது. இந்த போராட்டத்தின் முடிவில் பாரதிய ஜனதா வீழ்ச்சி வரும், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது.